கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு கண்மலையின் மேல் என் கால்கள். இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு கண்மலையின் மேல் என் கால்கள். பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள செய்தி இரண்டு விதத்தில் நம்ம எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒன்று, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்மில் ஒரு சிலர் இந்த தெய்வ செய்தியின் மூலமாக ஒரு தெய்வீக விடுதலையை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒருவேளை நம்மில் அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்றல்ல, இந்த தெய்வ செய்தியின் மூலமாக நீங்கள் மற்றவர்களுக்கு பயிற்சி அளிக்க இந்த தெய்வ செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒன்று, உங்களுக்கு நேரடியாக இது பயனளிக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய ஊழியத்திற்கு இது பயனுள்ளதாக காணப்படலாம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 40:3 வசனங்களை நாம் வாசிப்போம். சங்கீதம் 40:3 வசனங்கள். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன் என்று சொன்னால், ஒன்று பேசாமல் அமைதியாக இருந்தேன் என்றல்ல, ஒன்று செய்யாமல் அமைதி நிலை கொண்டிருந்தேன் என்றல்ல, கர்த்தருக்காக நான் காத்திருந்தேன், பொறுமையுடன் காத்திருந்தேன் என்றால் ஜெபித்து கொண்டே, கூப்பிட்டு கொண்டே, கதறிக்கொண்டே இருந்தேன் என்று பொருள். ஜபத்தை விடாமல் ஜபித்து கொண்டே இருந்தேன். எப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஜபித்தார்? 2 பார்க்கிறோம். பயங்கரமான குழியிலிருந்து நான் ஜபித்து கொண்டிருந்தேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து ஜெபித்தேன். பிரியமானவர்களே, இந்த பயங்கரமான குழி, இந்த உளையான சேறு என்ற அனுபவம் நம்மள அநேகருக்கு இருக்காது. ஒரு சிறிய அளவுக்கு எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. நான் படித்த பள்ளிக்கூடத்தோடு இணைந்து ஒரு சிறிய குளம் உண்டு. அந்த குளத்துக்கு பெதஸ்தா குளம் என்று பெயர். நாங்கள்லாம் அந்த குளக்கரையில் நின்று விளையாடுவது வழக்கம். நான் 5-6 படித்திருப்பேன் என்று நினைக்கிறேன். சின்ன குளம்தான். அந்த குளத்தில் ஏதோ எடுப்பதற்காக இறங்கின நான் என்னுடைய கால்கள் சேற்றிலே மாட்டிக்கொண்டது. நல்ல ஒரு தாமரை குளம்தான், அங்கே சேறு இருந்தது. சேற்றுக்குள்ளே என் கால் மாட்டிக்கொண்டது. வலது காலை வெளியே எடுத்தால் இடது கால் இன்னும் உள்ளே போகிறது. ஐயோ என்று சொல்லி இடது காலை தூக்கினால் வலது கால் இன்னும் உள்ளே போகிறது. வெளியே வர வேண்டும் என்று எடுக்கிற நம்முடைய ஒவ்வொரு முயற்சியும் இன்னும் அதிகமாக நம்மை ஆழத்துக்குள்ளே கொண்டு போகாதான் சேற்றிலே மாட்டிக்கொள்வது. பிரியமானவர்களே, ஒருவன் சேற்றிலே மாட்டிக்கொண்டால் அவன் தானாக வெளியே வரவே முடியாது. யாரோ ஒருவர் தான் அவனை வெளியே இருந்து காப்பாற்ற வேண்டும். நண்பன் யாரோ வெளியே இருந்து என்னை இழுத்து விட்டான். சேறு இல்லாத ஒரு பகுதியிலிருந்து வெளியே இழுத்து விட்டான். அவன் கரத்தை பிடித்து கொண்டு வெளியே வந்தேன். இன்றைக்கு அந்த நினைவு என்னுடைய மனதில் இருக்கிறது. அப்போ உளையான சேற்றில் நம்ம மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய முயற்சிகளாலே நம்ம வெளியே வரவே முடியாது. அவர் என்னை பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து அவர் என்னை தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி உளையான சேற்றிலே உழன்று கொண்டிருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை, என்னுடைய நடையை நல்ல உறுதிப்படுத்தி, இனி நான் சறுக்காமல் நடப்பதற்கு என் நடையை உறுதிப்படுத்தி, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயில் தந்து கொடுத்தார். பிரியமானவர்களே, அதை அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார். இது தனி செய்தி. இப்படி உளையான சேற்றிலே மாட்டியிருந்த ஒருவனை கர்த்தர் தூக்கி எடுத்து வெளியே கொண்டு வந்து அவனை நல்ல உறுதியான பாதையிலே நிறுத்தி அவனுடைய நடைகளை பாதுகாத்து தேவனை துதிக்கும் ஒரு புது பாட்டை அவன் வாயிலே தருகிறான். அதை பார்த்து அநேகர் தேவனை நம்புவார்கள். அநேகர் தேவனுக்கு பயந்து இவன் வாழ்க்கையில் இப்படி மாற்றமா என்று பார்த்து தேவனை நம்புவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக வேளைகளில் நம்ம இப்படிப்பட்ட உளையான சேற்றிலே மாட்டிக்கொள்ளுகிறோம். இதை சொல்லுகிறது யார்? ஒரு பாவியா என்றால் பாவி அல்ல.
தாவீது ஒரு தேவனுடைய மனுஷன், நல்ல தேவ பாடல்களை இறை பாடல்களை எழுதுகிறவன், தீர்க்க தரிசன வரம் பெற்றவன், அபிஷேகம் பெற்றவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் கூட தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உளையான சேற்றிலே மாட்டிக்கொண்டான். பிரியமான, இந்த செய்தியினுடைய இரண்டு பக்கங்கள் என்று சொன்னேன். ஒருவேளை உங்களிலே சிலர், நம்மிலே ஒரு சிலர் உளையான சேற்றிலே மாட்டி இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறார். இன்னும் மற்றவர்கள் வாலிப பிள்ளைகள் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே, உடன் பணிசெயர்கள் மத்தியிலே, கல்லூரியிலே, பள்ளியிலே கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், இப்படி உளையான சேற்றிலே மாட்டி இருக்கிறவர்களை தூக்கி எடுப்பதற்கு இந்த தேவ செய்தி பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஒரு வேத பகுதியை நாம் இப்போது வாசிக்கப் போகிறோம். இதற்கு இணையான பல வேத பகுதிகள் உண்டு. எல்லாவற்றையும் வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு வேத பகுதியை சுட்டி காட்டி, எப்படி இந்த உளையான சேற்றுக்குள்ளே மாட்டுகிறோம், எப்படி இந்த உளையான சேற்றிலிருந்து வெளியே வர முடியும் என்று நேரம் அனுமதிப்பது போல் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். வாசியுங்கள், 1 கொரிந்தியர் 6:9. 1 கொரிந்தியர் 6:9. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? இது உங்களுக்கு தெரியாதா? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அநியாயம் என்று சொன்னால் நியாயத்துக்கு புறம்பான காரியங்கள். நியாயத்துக்கு புறம்பான காரியங்கள் எல்லாம் அநியாயம். பலமுறை சொல்லி, கிரமத்துக்கு மாறானது அக்கிரமம், சுத்தத்துக்கு மாறானது அசுத்தம், நீதிக்கு மாறானது அநீதி. பிரியமானவர்கள், நியாயத்துக்கு மாறானது அநியாயம். யார் யாரெல்லாம் அநியாயமான காரியங்களை செய்கிறீங்களோ அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டாங்க. அப்படி நியாயத்துக்கு மாறாக நடக்கிறவர்கள், நியாயத்துக்கு மாறாக செய்கிறவர்கள், நியாயத்துக்கு மாறாக பேசுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போனால் அது பரலோக ராஜ்யமே இல்லை, அதுக்கு பேர் தாங்க நரகம். அப்படி அநியாயக்காரர்கள் அந்த அநியாயத்தை விட்டு திரும்பாமல் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவார்கள் என்றால் இந்த வேதாகம் தவறாகிவிடும். இவங்களுக்கு தெரியாதா? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்றால் சுதந்திரிப்பது இல்லை. இவங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறேன். இது கூடவா தெரியாமல் கிறிஸ்தவங்களை இறக்குறீங்க? அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்க, ஏமாந்து போயிடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. நம்ம என்ன தான் அநியாயம் பண்ணாலும் சரி, அக்கிரமம் பண்ணாலும் சரி, எப்படியாவது கிருபை நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று ஏமாந்து போய்விடாதீர்கள், வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள். அங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். இவங்க எல்லாம், இந்த லிஸ்ட் வந்து ஒரு முடிவு பெற்றதல்ல, இவங்க மாத்திரம்தான் என்று, இதே போல நிறைய இருக்குது. இப்படிப்பட்ட அநியாயம் செய்கிறவர்கள் எல்லாம், நியாயத்துக்கு மாறாக வாழ்கிறவர்கள் எல்லாம் கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதே இல்லை. தேவனுடைய ராஜ்யம் என்றால் ரொம்ப இரக்கமுள்ளவர், கிருபை பெற்றவர், எல்லாரும் போய்விடுவார்கள் என்று நினையாதீங்க. இந்த கேட்டகரியில் இருக்கிற ஒருவராகிலும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த சில சொற்களை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இந்த வேசி மார்க்கம், வேசி மார்க்கம் என்று பார்க்கிறோம். இந்த வேசி மார்க்கம் என்பது ஒரு மதம் சம்பந்தப்பட்டது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த வேசி என்ற சொல் சில தனிப்பட்ட முறையில் சிலருக்காக பயன்படுத்தப்படுகிற சொல்லாக இருக்கிறது. இந்த வேசி மார்க்கம் என்று சொல்லும்போது பவுல் என்ன சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார்? பவுல் என்ன சொல்லை பயன்படுத்துகிறார் என்றால், ஆங்கிலத்தில் மன்னிக்கும், கிரேக்க மொழியில் போர்னோஸ், போர்னோஸ் என்ற சொல்லை பயன்படுத்திருக்க, POR NOS. இதில் தான் இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகிற போன், போர்னோகிராஃபி, போர்னோ என்ற சொற்கள் எல்லாம் வருகிறது. இதென்று என்னுடைய பொருள் என்ன? செக்ஷுவல் இம்மொராலிட்டி, செக்ஷுவல் இம்மொராலிட்டி. இன்றைக்கி செக்ஸில் இம்மொரல், மாரல் செக்ஸ் என்ன, இம்மாரல் செக்ஸ் என்னன்னு கேட்குற நிலையில் வாழ்ந்துருக்கேன். எந்த செக்ஸு தப்பு, எந்த செக்ஸை நம்ம போர்னோகிராஃபின்னு சொல்கிறது, எதை ஆபாசம்னு சொல்கிறது? இந்த போர்னோகிராஃபி, போர்னோகிராஃபின்னா நம்ம ஆபாசம் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்கள், ஆபாசம் ஆபாசமான காரியம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, ஆபாசம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க.
அப்போ அந்த போர்னோகிராஃபி அப்படிங்கிற ஒரு சொல் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்று பொதுவாக ஆபாசம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். பிரியமானில் ஆபாசம் இல்லாவிட்டால் போர்னோகிராஃபி என்ற சொல்லினுடைய பொருள் செக்ஷுவல் இம்மொராலிட்டி. அப்போ செக்ஷுவல் இம்மொராலிட்டி அப்படின்னா மாரல் செக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, இம்மாரல் செக்ஸ் அப்படின்னு இருக்குது. செக்ஸே தப்பு இல்லை, ஆண் பெண் உறவே தப்பு இல்லை. எது சரியான சன்மார்க்கமான ஆண் பெண் உறவு, எது துன்மார்க்கமான ஆண் பெண் உறவு, இல்லாவிட்டால் ஆண் பெண் உறவு மாத்திரமல்ல அந்த ஈர்ப்பு, அதை பற்றிய செய்திகள், கதைகள், படங்கள், மூவிஸ் எல்லாமே சேர்ந்தது. அப்போ எது மாறல், எது இம்மாறல்? திருமண உறவுக்குள்ளாக, திருமண பந்தத்துக்குள்ளாக, கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற ஒரு ஆண் பெண் உறவு மாரல் செக்ஸ். மாரல் செக்ஸ், திருமணம் என்ற ஒரு உறவு இல்லாமல் ஒரு ஆண் பெண்ணுக்குள்ளாக இருக்கிற ஈர்ப்பு, தொடுதல், பேசுதல், இணைதல், எந்த நிலையிலே ஒரு உறவு இருக்குமானாலும், ஒரு பாலியல் உறவு இருக்குமானாலும் அது இம்மாரல் செக்ஸ். பிரியமானவர்களே, இன்னும் கிறிஸ்தவர்களாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசுடைய வார்த்தையின்படி அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நம்முடைய மனதில் இருந்தாலும், நம்முடைய எண்ணத்தில் இருந்தாலும், நாம் விபச்சாரம் செய்தாயிற்று, தவறான ஒரு செக்ஸுக்கு இடம் கொடுத்து விட்டோம் என்று தான் வேதத்தின்படி பொருள். அப்போ இங்கே வேசி மார்க்கம் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட படங்களை பார்க்க விரும்புகிறது, அப்படிப்பட்ட செய்திகளை பகிர்ந்து கொள்வது, அப்படி ஒரு சாட் பண்ணுறது, அப்படிப்பட்ட ஒரு மூவி பார்க்குறது. பிரியமானவர்களே, இது எல்லாமே அந்த மார்க்கம், வேசி மார்க்கம், ஒரு போர்னோஸ் லைஃப். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இன்றைக்கு இதெல்லாம் வந்து காதல் புனிதம் அப்படின்னு இன்றைக்கி தோணுது, சுய புணர்ச்சி தவறு இல்லை என்று சொல்கிறாங்க, ஆண் பெண் ஆணும் ஆணும் உறவு கொள்வது கூட இயற்கை என்று சொல்லுகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆணும் ஆணும் உறவு கொள்வது, பெண்ணும் பெண்ணும் உறவு கொள்வது கூட இயற்கை தான், இயற்கையான ஒரு உணர்வு தான் என்று சொல்லக்கூடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது சரியோ தவறோ வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட போர்னோஸுக்கு இடம் கொடுக்கிற ஒருவனாவது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. இங்கே யாரும் இருக்கீங்களோ இல்லையோ தெரியல. இது வரும் வாலிப பிள்ளைகளுடைய பிரச்சனை என்று சொன்னால் சில கிழடுகளுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். பிரியமானவர்களே, சில கிழடுகளுக்கு ரொம்பவே இந்த பிரச்சனை கூட இருக்கும். அப்படிப்பட்ட கதையை பேசணும், அப்படி பேசி சிரிக்கணும், அப்படி இந்த ஆண் பெண் உறவை பற்றி சிந்திக்கணும், அதை படங்களை பார்க்கணும். பிரியமானவர்களை, ஒருவேளை அப்படி ஒரு ரியாலிட்டி ஷோ இருக்குமானா, அந்த ரியாலிட்டி ஷோவில் அப்படியே விழுந்து கிடக்கணும். அங்கே அவனே அவன் ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி இருக்காங்கங்கிறத நாங்கள் பார்த்து ரசிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான உணர்வுகள் இன்றைக்கு சிலருடைய உள்ளங்களில் புறையோடி இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அங்கே நம்ம வாசிக்கிறோம், வேசி மார்க்கத்தாருங்கிறத சரியாக புரிந்து கொள்ளுங்க. மாரல் செக்ஸ், கணவன் மனைவி என்ற திருமண உறவுக்குள்ளாக இருக்கிற ஆண் பெண் உறவு மாரல் செக்ஸ். இந்த திருமணம் என்ற ஒன்றுக்கு வெளியே இருக்கிற ஆண் பெண் உறவு எந்த நிலையில் இருந்தாலும் அது நம்முடைய வேதத்தின்படி இம்மாரல் செக்ஸ். அதைத்தான் போர்னோஸ் என்று நாம் சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும், இங்கே விபச்சாரக்காரர் என்ற இன்னொரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விபச்சாரம் என்பது திருமணமானவர்கள் திருமண உறவுக்கு வெளியே ஒரு ஆண் இன்னொரு பெண்ணோடையோ, ஒரு பெண் இன்னொரு ஆணோடைய பழகுவது. பிரியமானவர்கள், வேதத்தின்படி இன்னும் உலகத்தில் உள்ள அகராதிகளிலே விபச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தமிழில் சுய புணர்ச்சி என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அது மூலமொழியில் வெறும் சுய புணர்ச்சி மாத்திரமல்ல, அதிகமாக அதை விளக்கி சொல்லாவிட்டாலும் ஆவியானவர் எழுதியிருக்கிறார். ஒரு வெள்ளை மாத இடத்துல போகிறது, ஒரு ஆணாக கூட இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு அழகான சாஃப்டான ஒரு பையன், அந்த பையனிடத்துலே தொடர்பு கொள்வது, இல்லாவிட்டால் காசுக்கு கொடுத்தா எனக்கு ஒரு ஆள் கிடைக்குது என்று தொடர்பு கொள்வது, வெறும் காதல் என்ற நிலையிலே மாத்திரமல்ல. பிரியமானவர்களே, பொதுவாக இந்த உலகத்தில் திருமணமான ஒரு பெண் ஒரு ஆண் வேறொருவரோடு காதல் வரும்போது அதை கள்ளக்காதல் என்று சொல்லுவார்கள்.
ஒருவேளை திருமணம் ஆகாமலே ரெண்டு பேர் காதலித்தால் புனித காதல் என்று சொல்லுகிற ஒரு உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் திருமணமான கணவனும் மனைவியும் காதலிப்பது நம்ம புனித காதல் என்று சொல்லுகிறோம். அந்த திருமணம் என்ற உறவு இல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் யாராக இருந்தாலும் சரி காதலித்தால் அதை கள்ளக்காதல் என்று நாம் சொல்லுகிறோம். பிரியமலை நல்ல காதல் எது கணவன் மனைவிக்குள்ளே உள்ள காதல். கள்ளக்காதல் எது கணவன் மனைவி என்ற உறவு இல்லாமல் ஒருவர் காதலிப்பது கள்ளக்காதல் என்று சொல்லுகிறோம். இங்கே அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தை பிரியமலை வெறும் சுய புணர்ச்சி என்றல்ல, ஒரு சாஃப்ட் டார்கெட்டோடு கூட விற்பனைக்கு விலைக்கு கிடைக்கக்கூடிய ஒருவரோடு தொடர்பு கொள்வது, அது ஆணாக இருக்கலாம். குறிப்பாக அங்கே சொன்ன சொல் மேல் ப்ராஸ்டிடியூட்டை குறிக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு விலை மாது இல்லாவிட்டால் விலை பையன் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அங்கே தமிழில் ஆண் புணர்ச்சி என்று இருக்கிறத நான் பவுல் எழுதும்போது அதை ஆண் புணர்ச்சி என்று மாத்திரம் குறிப்பிடவில்லை, ஆண் ஆணோடு பெண் பெண்ணோடு. இதெல்லாம் இயற்கையில் அங்கீகரிக்கப்படாத சில உறவு முறைகள். அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்கிற திருடுறது. பிரியமல்ல, இந்த திருடுறதுங்கிறது சிலருக்கு வந்து ஒரு ஹேபிட். வெறுமனே பெரிய பேங்க்கில் கண்ணமிட்டு கொள்ளைகிட்டு திருடுகிறது மாத்திரமில்ல, செயற்கை இயற்கையாகவே பார்த்தா மற்றவங்க பாக்கெட்லேருந்து ஒரு கைக்குட்டி எடுக்கணும்னா கொஞ்சம் பிடிக்கும், ஒருத்தர் பேனாவை தூக்கணும்னா பிடிக்கும், ஒரு ரப்பரை தூக்கணும்னா பிடிக்கும். அது அப்படியே சிலருக்கு இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கும். அது மாத்திரமல்ல, வெறுமனே பொருள்களை திருடுகிறது மாத்திரமல்ல, அப்படி திருட்டு பழக்கத்தில் ஸ்கூல்லேயே பழகியிருப்பாங்க. மற்றவங்க பேனாவை திருடி வச்சுக்குவாங்க, மற்றவங்க பென்சில் திருடுவாங்க, அப்படியே திருட்டே அவங்களுடைய பழக்கமாகிடும். அதுக்கு அவங்க சிலர் அடிமையாகிடுவாங்க. வெறும் பொருட்களை திருடுறது மாத்திரமல்ல, மற்றவருடைய பேர், மற்றவருடைய நேரம், மற்றவருடைய புகழ் பிரியமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக வேதத்தில் வாசிக்கிறோம் தசம பாகம் காணிக்கையை கொடுக்கும்போது கர்த்தரை திருடுறது ராப் காட் என்று இருக்கிறது. தேவன் இடத்துல கொள்ளையடிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ளவர்கள் திருடரும் பொருள் ஆசைக்காரரும். இங்கே பொருள் ஆசை என்பது மூல மொழியில் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஆசைப்படுற சிலருக்கு எவ்வளவு தான் இருந்தாலும் சரி திருப்தியே கிடையாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும். யார் வீட்லையாவது ஒரு பொருளை பார்த்துட்டாங்கன்னா நமக்கு வேணும், ஒரு ஃப்ரிட்ஜாக வேணும், இல்லை சின்ன ஃப்ரிட்ஜ் பார்த்தல பெரிய ஃப்ரிட்ஜ் வேணும், கிரைண்டர் வேணும், மிக்சி வேணும், வாஷிங் மிஷின் வேணும், டிஷ் வாஷர் வேணும், என்னென்ன புதுசாக வருதோ அது எனக்கு வேணும், அது இல்லாமலே வாழ முடியாது என்ற பொருட்கள் மேலே ஒரு இச்சை. அப்படி தான் ஒரு அம்மா என்னன்னாலும் வாங்கிடுவாங்களாம். அந்த அம்மா புருஷன்ட்ட பேச ஆரம்பிச்சால ஒரு பையன் ஐயோ என்ன கேட்க போகிறாலோ தெரியலைன்னு திடீர் ஒரு நாள் காலையில் கூப்பிட்டாங்க, இங்கே வாங்கலை இங்கே வாங்கலை இங்கே வாங்கலைன்னாங்க, என்ன இங்கே வாங்கலைன்னாங்க, ஐயோ என்ன கேட்க போகிறாலோ தெரியலையேன்னு பயந்துக்கிட்டே போனாராம். போனால் சொன்னது பாருங்க பாருங்க அந்த பக்கத்து வீட்டில் அந்த ஒரு பொருள் இருக்குல்ல கண்டிப்பாக அதை நம்ம வாங்கணுங்க, இந்த தீபாவளிக்குள்ளே வாங்கிடணுங்க அப்படின்ட்டு. இவர் என்னென்னு பார்த்தா இந்த ரோடு போடுற மிக்சர் மிஷின் பெருசாக அவங்க வீட்டுனால நின்றுச்சான். ஐயோ அது இது வந்து நம்ம வீட்டு பொருள் இல்லாமல் அது கார்பரேஷன், இது ரோடு போடுற மிஷினு, அந்த கல்லெல்லாம் கலக்கிற கலவை மிஷினு அப்படி. ஆ அது ஏன் அவள் வீட்டு முன்னால் நிற்கி, நீ எப்படியாவது பேசி அந்த மிஷினை நம்ம வீட்டு முன்னால் நிறுத்துன்னுச்சான். இப்படி ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பொருள் வாங்குறதுல ஒரு இச்சைகள் இருக்கும். அங்கே பொருள் ஆசைக்காரர் என்று இருக்கும்போது போதும் என்ற மனதின்மைக்குடைய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும். இப்படிப்பட்ட ஆசை உள்ளவர்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. பொருள் ஆசைக்காரரும் வெறியரும், ட்ரங்கட்ஸ். பிரியமானவர்களே, அங்கே வெறியர் என்ற சொல்லை நம்ம பார்க்குறோம். வெறியர்கள் என்று சொல்வது ட்ரங்கட்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. வெறும் சாராயம், கல் சாராயம் இல்லைனா பிராண்டி விஸ்கிக்கு மாத்திரமல்ல, எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு திருப்தியாகாமல் ஒரு ட்ரங்கட்ஸாக இருக்கிறவர்கள் உதாசீனர். அவங்க தலைவர்களை மதிக்க மாட்டாங்க, அப்பாவை மதிக்க மாட்டாங்க, அம்மாவை மதிக்க மாட்டாங்க, பாஸ்டரை மதிக்க மாட்டாங்க, கவர்மெண்ட்டை மதிக்க மாட்டாங்க, டீச்சரை மதிக்க அவனுக்கு என்ன தெரியும், அவர் சொல்லுவார் வேலை இல்லை, இவங்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி எல்லாத்தையும் உதாசீனமாக பேசிடுவாங்க. கர்த்தத்துவத்தை மதியாதவர்கள் என்று பார்க்கலாம். பிரியமானில் அங்கே கொள்ளைக்காரர் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எக்ஸ்ட்ராஷனர், கொள்ளைக்காரர் கொள்ளைக்காரர் என்று சொல்லுவது பிரியமானவர்கள். அது வந்து திருடுகிறவள் அல்ல, திருடுறதுக்கும் கொள்ளைக்காரருக்கும் உள்ள வித்தியாசம், திருடுறவன் ரகசியமாக போய் திருடுவான், கொள்ளைக்காரன் கத்தியை மாட்டி துப்பாக்கியை காட்டி வழிமறிச்சு ஏ குடு அப்படின்னு அடித்து உதச்சி பிடுங்குவான். இது இந்த எக்ஸ்ட்ராஷனரை குறித்து வேதத்தில் பார்க்கலாம். சில பிள்ளைகள் இருப்பாங்க,
பெற்றோரை கொள்ளை அடிப்பாங்க. நீ தானே பெத்து போட்ட, என்ன கேட்டால் பெத்த, உன் சேதத்துக்கு பெத்து போட்ட, எனக்கு கொடு, எனக்கு இந்த பைக் வாங்கி கொடு, இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிடுவேன், இல்லைன்னா வீட்டில் இருக்க பொருளை உடச்சிருவேன், டிவியை உடச்சிருவேன், இல்லைன்னா அந்த பிள்ளை நீ எனக்கு கொடுக்கலன்னா வீட்டை விட்டு ஓட்டி போயிடுவேன், இப்படின்னு சொல்லி அவங்கள பயமுறுத்தி அவங்ககிட்டருந்து ஒரு காரியத்தை பிடுங்குகிறவர்கள் தான் எக்ஸ்டார்ஷனர்ஸ் என்று பெயர். பெரிய மலை பிடுங்கிகள் சில சொல்லலாம், படா பெரிய பிடுங்கிறவன்பா, அப்படி பிடுங்கி எடுக்கிறவர்கள், இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னாலே சொன்னேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன் சொல்லிட்டு 11 வசனத்தில் சொல்கிறாரு, வாசிங்க, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். இதற்கு முன்னால் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு ஆணோடு ஆண் அவலட்சணமாக நடப்பிப்பது, இல்லை பெண்ணோடு பெண், இல்லை விட்டால் தன்னை திருப்தி ஆக்குவது, மற்றவங்கிட்டருந்து திருடுறது, இல்லைன்னா ட்ரங்கட்ஸ், இப்படிலாம் இருந்திருப்போம். நம்மள சிலர் இப்படி இருந்தோம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆனாலும் கர்த்தரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்தினுடைய நாமம், இயேசு கிறிஸ்தினுடைய இரத்தம், இயேசு கிறிஸ்தினுடைய ஆவி நம்ம கழுவி சுத்திகரித்து இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நம்மை நீதிமான்களாக வைத்திருக்கிறது. இப்போ நான் நீதிமான்களோடு கூட பேசுகிறேன். இந்த நீதிமான்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு சின்ன பிரச்சனை. 12 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 12 வசனம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரம் உண்டுன்னா அத்தாரிட்டி உண்டு என்றெல்லாம், செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதனால் அது இது தப்பு, அது தப்புலாம் சொல்ல முடியாது. இதில் என்ன தப்பு இருக்குது என்று நமக்கு கேட்க தோணும். பல நேரங்களில் கேட்க, இதில் என்ன தப்பு இருக்குது, இது என்ன தப்பா என்று கேட்க தோணும். எல்லாம் சரியாக இருக்கலாம். பாஸ்டர் சுந்தர அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், என்றைக்கு இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன், அன்றைக்கு அதில் தப்பு இருக்கும்பார். இதில் என்ன தப்பு இருக்கிறது, இது என்ன பெரிய தப்பா என்று கேட்கும்போது கண்டிப்பாக இதில் தப்பு இருக்கிறது என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்திலே நாங்கள் வளர்க்கப்பட்டோம். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பெரியம்மாவை, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது, எல்லாம் சரியாக இராது. எல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் எல்லாம் சரியாக இராது. ஏன்னா எல்லாம் சரியாக இருக்கும், எல்லாம் சரியாக இராது. அதில் ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் சரியாக இருக்காது. தத்துவத்தில் ஒன்று சொல்லுவாங்க, எங்கே வெளிச்சம் முடிகிறது, எங்கே இருள் தொடங்குகிறது என்று தெரியாது. ஒரு கிராமத்தில் போகிறீங்க, தெருவிளக்கு இருக்குது, அந்த தெருவிளக்கு ஒளியிலே நடந்து கொண்டு போகிறோம், நடந்து கொண்டு போகிறோம், நடந்து கொண்டு போகிறோம். ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், இருட்டில் இருக்கிறோம், எங்கே அந்த ஒளி முடிந்தது, எங்கே இந்த இருட்டு ஆரம்பித்தது என்று தெரியாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். அது இன்னும் நல்ல ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு சக்தியும் என்னை மேற்கொள்ள விட மாட்டேன். எந்த ஒரு சக்தியும், அதாவது தவறுக்கு ஒரு சக்தி இருக்குது, இருளுக்கு ஒரு சக்தி இருக்குது, பாவத்துக்கு ஒரு சக்தி இருக்குது, அசுத்தத்துக்கு ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி என்னை மேற்கொள்ள விட மாட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். இங்கே தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது. இங்கே நம்ம பிள்ளைகள் மாட்டுகிறது, இதில் என்ன தப்பு இருக்குது, இதெல்லாம் சரிதான் அப்படிங்கிற கேள்வியில் தான் மாட்டுறாங்க. இப்போ உதாரணமாக வைத்துக்கொள்வோம், ஒரு பைக் வாங்குகிறோம், பைக் என்ன தப்பா, பைக்கு தப்பாங்க, பைக் வச்சுருக்கிறது என்ன தப்பா, தப்பே இல்லை, பைக் வச்சுருக்கிறது தப்பே இல்லை. பைக்கில் என்ன தப்பு இருக்குது, ஸ்கூலுக்கு போகலாம், காலேஜுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், பைக் என்ன தப்பாங்க, தப்பே இல்லை. சரி, பைக்கில் பின்னால் ஒருவரை ஏற்றி கொண்டு போவது தப்பா, பில்லியனில் ஒரு ஆளை ஏற்றிட்டு போகிறதுல என்ன தப்பாக இருக்குங்க, அதில் ஒன்றும் தப்பே இல்லையே. பில்லியனில் ஒருத்தர் ஏற்றிட்டு போகிறோம், ஒரு நம்ம அம்மாவை ஏற்றிட்டு போகிறோம், அப்பாவை ஏற்றிட்டு போகிறோம், நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் ஏற்றிட்டு போகிறோம், இல்லை நம்ம கூட படிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸு, வேலை செய்கிற ஒரு ஃப்ரெண்டு ஏற்றிட்டு போகிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பில்லியன் ரைடருக்கு தான் பில்லியனே வச்சுருக்குது, பின்னால் ஒரு சீட் எதுக்கு வச்சுருக்கு, ஒரு ஆளை ஏற்றிட்டு போக தான் வச்சுருக்குது, அதில் என்ன தப்பு இருக்குது. சில வேலை நல்ல பெரிய பைக்காக இருந்தால் ஒரு ஆள் பின்னால் உட்காந்து ஸ்டெடியாக கூட பைக் போகும்,
அல்ல நான் தப்பா அல்ல தப்பே இல்லைங்க. ஆனால் அவர் என்ன தெரியாத ஒரு ஆள், ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு அந்நியர், திடீர்னு ஒரு லிஃப்ட் கேட்குறாரு. அவரை ஏற்றுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பார்த்து செய்யணும். அவர் யார் என்னன்னு தெரியாமல் யாரையும் ஏற்றிக்கிட்டு நிறைய பேர் அவதியில் மாட்டியிருக்கிறாங்க. அவர் ஏற்றி கொண்டு போகிறது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக செய்யணும். சரி, என் கூட கூட வேலை செய்கிற ஒரு லேடி, அந்த லேடி என் கூட பைக்கில் ஏற்றினா என்ன தப்பா, ஒன்றா வேலை செய்கிறோம், ஒரே ஆஃபீஸில் இருக்கோம், பக்கத்து பக்கத்து சீட்டில் தான் இருக்கிறோம். அவங்கள ஒரு பஸ் ஸ்டாப்பில் விடுறதுக்கு, இல்லை போகிற வழியில் அவங்க வீட்டில் விடுறதுக்கு, இல்லை அந்த ஷாப்பிங் போகணுன்னு சொன்னாங்க கொண்டு விட்டு போகிறதுக்கு அவங்கள பைக்கில் ஏற்றிட்டு போனால் அது என்ன பெரிய தப்பா? பிரியமானவர்கள், இப்போ எங்கே வெளிச்சம் முடிஞ்சது, எங்கே இருள் ஆரம்பித்தது என்று தெரியாது. அப்படிப்பட்ட பைக்கில் ஒன்றா எடுத்து கொண்டு போகும்போது எந்த விதமான தவறான உணர்ச்சிகளும் வரவில்லை என்று சொன்னால், ஒருவேளை அவனுடைய சரீரத்தில் ஏதோ கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். நார்மலாக இருந்தால் கண்டிப்பாக உணர்ச்சிகள் இருக்கும். ஏதோ அவன் பாடியில் ஒரு கோளாறு, இல்லைன்னா அவன் பாடியில் ஒரு கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். பிரியமல்ல, என்னுடைய வேதம் சொல்லுகிறது, வஸ்திரம் வேகாமல் யார் தன்னுடைய மடியில் நெருப்பை வைக்க முடியும்? வஸ்திரம் வேகாமல் யார் தன்னுடைய மடியில் நெருப்பை வைக்க முடியும்? ஒருவேளை நான் அப்படி ஒரு பெண்ணை ஏற்றி கொண்டு போகும்போது எனக்கு எந்த விதமான தவறான உணர்ச்சியும் வரவே வராது என்று சொன்னால், அவன் ஒரு நிர்வாண சாமியாக இருக்கணும். எந்த பெண் என்னை தொட்டாலும் எனக்கு உணர்ச்சியே இல்லை என்று சொல்லுகிற ஒரு ஜடமாக இருக்கணும். இல்லை, எந்த ஆண் மேலே நான் பட்டாலும் எனக்கு உணர்ச்சியே வராதுன்னு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையே கிடையாது. உணர்ச்சியே இல்லாத ஒரு பெண் எப்படி வாழப்போகிறா? இயற்கையான உணர்ச்சி இருக்கணும். இல்லை, இவன் என்னை முற்றும் துரிந்த முனிவனா, இல்லை அவ பெரிய பத்தினியா, இதில் என்ன தப்பு இருக்குது? அதில் தான் தப்பு இருக்குது. பைக்கு தப்பு இல்லை, எங்கே இந்த தவறு ஆரம்பிக்கிறது என்று தெரியவில்லை. இதெல்லாம் இன்றைக்கி வேலையில் சகஜம். அப்போ ஒன்றா படிக்கிறது தப்பாக தப்பு இல்லை, ஒன்றா வேலை பார்க்குறது தப்பாக தப்பு இல்லை. அடுத்த கட்டம் எங்கே போகிறோம் என்று பாருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஃபோன் இருக்கிறன தப்பாக தப்பே இல்லை. நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதில்னா பெரிய தப்பாக தப்பே இல்லை. எத்தனை நல்ல அப்ளிகேஷன்ஸ்லாம் போட முடியும், அதில் ஒன்றும் தப்பே இல்லை. ஃபோனில் என்ன ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது தப்பாக தப்பே இல்லை. குரூப்பில் இருக்கிறது தப்பாக தப்பே இல்லை. ஏதோ ஒரு ஆஃபீஸ் மேட்டர், அவசரத்துக்கு அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க ஆஃபீஸில், எங்கள் எல்லோருக்கும் இந்த மெசேஜ் அனுப்புகிறாங்க குரூப்பில், தப்பாக தப்பே இல்லை. ஆனால் அந்த ஸ்டாஃப் ராத்திரி படுக்கும்போது ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. நீ உடனே ஹாய் ஐ எம் கோயிங் டு பெட், நான் படுக்க போகிறேன், உடனே நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ட்ரீமில் யார் வரணும்? அந்த ட்ரீமில் யார் வர்றதுக்காக நான் ட்ரீம்ஸ் வச்சுருக்கிற? எதுக்காக ஸ்வீட் ட்ரீம்ஸ் சொல்கிற? ஜாக்கிரதை, தப்பே இல்லை. ஃபோன் தப்பே இல்லை, ஹாய் தப்பே இல்லை. அந்த ஹாய் யாருக்கு சொல்கிற? ஏன் சொல்கிற? அந்த ஹாயுடைய அடுத்த ஸ்டெப் என்ன? பிரியமானவர்களே, பவுல் சொல்கிறாரு, அந்த பவர் என்னை மேற்கொள்ள விடமாட்டேன், கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் எல்லாருடைய சரீரத்திலையும் பாவ பிரமாணம் இருக்குது. பவுல் சொல்கிறார், என்னுடைய சரீரத்தில் வாசமாக இருக்கிற பாவ பிரமாணம், பாவம் இல்லை ஆனால் பாவம் செய்யக்கூடிய பிரமாணம் சரீரத்தில் இருக்குது. பிரியமானவர்களே, ஒரு ஆண் எந்த பெண்ணோடு சேர வேண்டும் என்று நினைத்தாலும் அவனால் சேர முடியும். விபச்சாரம் செய்வது எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் கஷ்டம் இல்லை. ஒருத்தர் அடிக்கணும்னு நினச்சா அடிக்க முடியும். நான் நாளைக்கு சினிமாவுக்கு போனால் சினிமாவுக்கு போக முடியும். பிரியமானவர்களே, ஒரு தவறான ஒரு சைட்டை பார்க்கணும்னா என்னால் பார்க்க முடியும். நான் பாவம் செய்யவில்லை, பாவம் செய்யக்கூடிய ஒரு பிரமாணம் இன்றைக்கு எனக்குள்ளே இருக்கிறது, நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது, பவுலுக்குள்ளேயும் இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆவியில் ரட்சிக்கப்படுறோம், ஆத்மாவில் ரட்சிக்கப்படுகிறோம், சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் இனி வருகிறது. அவர்கள் எகிப்துக்கு திரும்ப மனதாக இருந்தால் அவர்கள் திரும்பலாம். உன் சரீரத்தில் எல்லாருடைய சரீரத்திலையும் பாவ பிரமாணம் இருக்கிறது, நீ எப்போ வேண்டுமானாலும் பாவம் செய்யலாம். பவுல் சொல்ல, இன்னொரு பிரமாணம் எனக்குள்ளே கிரியை செய்கிறது, என் சரீரத்தில் இன்னொரு பிரமாணம் இருக்குது, அது என்னை பாவத்துக்கு அடிமையாக்கி விடுகிறது, என்னை எளிதாக பாவத்துக்கு அடிமையாக்கி விடுகிறது. உன் சரீரத்தில் இருக்கு, நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரியமானவர்களே, மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க, மனதை யாராலும் ஈஸியாக அடைக்கவே முடியாது. கண்ணை முடிக்கலாம், காதை முடிக்கலாம், வாயை முடிக்கலாம், மனசை மூட முடியாது. பிரியமானவர்களே, நமக்குள்ளாகவே இந்த பாவ பிரமாணம் குடிகொண்டிருக்கிறது.
நல்ல ஒரு அருமையான கதை. நம்ம எந்த பாவமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி விஸ்வாமித்திரர் அவர் ஒரு காட்டில் போய் தவம் இருக்கிறார். பெண்களே இல்லாத ஒரு இடத்துல உட்காந்து தவம் இருக்கிறார், நான் பாவம் செய்திடக்கூடாதுன்னு. அப்போ அந்த வழியாக அவர் நடனம் மாது போகிறார், நடன பயிற்சிக்காக அவள் போகிறார். காலில் சலங்கை கட்டி கொண்டு தலையில் நிறையா பூ வைத்து கொண்டு அந்த வழியாக போகிறாள். அந்த வழியாக போகும்போது இவர் ஜபத்தில் இருந்தவருக்கு அப்படியே அவள் பின்னாலேயே கண்ணு போகுது. ஐயோ சச்சு இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு திரும்ப ஜபிக்க ஆரம்பிச்சிட்டார். அடுத்த நாள் காலையில் அந்த 8 மணி வருது, அவள் இப்போ வருவான்னு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக மனசு அடிக்குது, திரும்ப அந்த கண்ணு அவள் பின்னாலேயே போகுது. ஐயோ இந்த கண்ணுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு அடுத்த நாள் அவர் தியானத்தில் உட்காரும்போது நல்லா கருப்பு துணி வச்சு கண்ணை கட்டிக்கிட்டார். ஆனாலும் மனசில் இப்போ 8 மணி வந்துடுவாளோ வருவாளோ வருவாளோன்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனாலும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார், பிரார்த்தனையிலே இருக்கார், தியானத்திலே இருக்கார். அந்த சலங்கை சத்தம் ஜல்லு ஜல்லுன்னு கேட்குது. ஆகா இப்போ அவள் தான் கிராஸ் பண்ணுறா, இப்படி தானே போகிறான்னு அந்த சலங்கை சத்தத்துக்கு பின்னாலேயே முகம் திரும்பிச்சான், தலை திரும்பிச்சான். ஐயோ ஐயோ என் தியானம் கெட்டு போச்சே சச்சான்னு சொல்லி அடுத்த நாள் காதில் பஞ்சை வச்சு அடைச்சிக்கிட்டார். பஞ்சை வச்சு அடைச்சிட்ருக்கிறாரு. சரியாக 8 மணி வருது, மனசு அடிக்குது, இப்போ வருவாளோ வருவாளோ, நான் தியானத்தை விட மாட்டேன், தியானத்திலே இருக்கிறாரு. பிரியம்மானவர்களே, அவள் கடந்து போகும்போது அவள் தலையில் இருந்த மல்லிகைப்பூ வாசனை கமகமன்னு வருது. அப்படியே அந்த வாசனைக்கு பின்னாலே தலை திரும்பிச்சான். அடுத்த நாள் தீர்மானம் பண்ணாராம், கண்ணை கட்டிட்டாரு, காதை மூடிட்டாரு. கொஞ்சம் நேரம் தானே, ஒரு 5 நிமிஷம் அவள் கிராஸ் பண்ணும்போது மூக்கை பொத்திக்குவோம், அப்படியே மூச்சு விடாமல் இருந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 8 மணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே மூச்சை பிடிச்சிக்கிட்டாரு, கண்ணை மூடி கண்ணை கட்டிக்கிட்டாரு, காதில் பஞ்சை வச்சு அடைச்சிக்கிட்டாரு. இப்போ தெரியுது 8 மணி ஆகப்போகுது, இப்போ வருவாள்ல வருவாள்ல, இப்போ கிராஸ் பண்ணுவாள்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டே தியானம் பண்ணானா. பிரியமானவளே, கண்ணை பொத்தினாலும் சரி காதை அடைச்சாலும் சரி உன் மனசை ஒன்றால் அடைக்கவே முடியாது, ஜாக்கிரத. இப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தோம். ஆண்டவர் ஆச்சரியமாய் அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே, அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை கழுவினார், பரிசுத்தப்படுத்தினார், நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இன்றைக்கு அந்த பவர் நமக்குள்ளாக இருக்கிற அந்த தீய பவர் நம்மை மேற்கொள்ள விடக்கூடாது. ஐ வில் நாட் அலவ் தட் பவர் டு ஓவர்டேக் மீ அப்படின்னு சொல்கிறார். நான் அடிமைப்பட மாட்டேன் என்று தமிழில் வாசிக்கிறோம், ஆங்கிலத்தில் அந்த பவர் என்னை மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லு. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இது பிரச்சனை. மிக எளிதாக அடிமைத்தனத்துக்குள்ளே போய்விடுகிறோம். ஏதோ என்னுடைய மனசை அடக்கிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி தான் ஒருத்தன் பெரிய ஒரு தியானம் பண்ண போனான்னா, தியானம் பண்ணும்போது ஒரு சாமியார்ட்ட போய் கேட்டான்னா, நான் தியானத்துக்கு என்ன முறைமையை பின்பற்றணும்னு, நான் எப்படி எப்படி அந்த சடங்குகள்லாம் செய்யணும். அவர் சொன்னால் அதெல்லாம் ஒன்று பெருசுலாம் இல்லை, அதெல்லாம் நார்மலாக செய்கிறது தான், குளிச்சு கழித்து முடிச்சு இப்படிலாம் செய்ய. ஆனால் ஒன்றே ஒன்று, நீ அந்த கருங்குரங்கு மட்டும் நினைக்கக்கூடாது. அந்த நேரத்தில் உன் மனசில் கருங்குரங்கு கூட வரக்கூடாது. அது என்ன சாமி இந்த கருங்குரங்கை நினைக்காம விட்டுறேன், அது என்ன பெரிய கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணுறேன்னு அந்த நாள் வந்துச்சு. காலையிலே குளிக்கிறான், குளிக்கும்போது ஆண்டவரே கருங்குரங்கு நினச்சிடக்கூடாது, கருங்குரங்கு நினச்சிடக்கூடாதுன்னே குளிக்கிறான். குளித்து முடிச்சுட்டு பூஜையெல்லாம் செய்ய போகிறான், எல்லாத்தையும் எடுத்து வைக்கான். அப்பவும் நினைக்கிறான், இந்த கருங்குரங்க மாத்திரம் இப்போ நினச்சிடக்கூடாது, கருங்குரங்க மாத்திரம் நினச்சிடக்கூடாது. எல்லாம் செஞ்சிட்டான், அந்த நிமிடத்துலேருந்து பாவம் அவனால் கருங்குரங்க மறக்கவே முடியலை. இதாங்க உங்கள் மனசு, வெறுமனே இதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அதே தான் நீங்கள் அதிகமாக செய்வீங்க. நம்ம செய்வோம். இந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து யாருக்காரு நம்ம விடுவிக்க முடியும்? இந்த அடிக்ஷன் என்று சொல்கிறோம், அடிமைத்தனம் என்று சொல்கிறோம், போதைன்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம உள்ளத்துலலாம் அடிக்ஷன் 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 ஒன்று நம்ம மனதில் அதிகமாக வருகிற காரியம் தண்ணி அடிக்கிறது, ட்ரக்ஸ் எடுக்கிறது, போதைப் பொருள் எடுக்கிறது, இதுதான் அடிக்ஷன் நினைக்கிறோம். இந்த அடிக்ஷன் என்பதை குறித்து ஒரு சில விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாக ஆங்கிலத்தில் சொல்லி தேவைப்படும் தமிழில் விளக்குகிறேன். அடிக்ஷன் சொல்கிறது an unusually great interest in something or a need to do or have something. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடிக்ஷன் அடிமைப்படுவது என்பது ஏதோ ஒரு காரியத்தில் ரொம்ப வழக்கத்துக்கு மாறான பொதுவான ஒரு நிலைக்கு மாறான ஒரு ஈடுபாடு, அதை செய்யணும் அதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம்.
இந்த அடிக்ஷனுடைய பிஹேவியர் என்னென்னா, எனி ஆக்டிவிட்டி ஆர் சப்ஸ்டன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் ஆர் பிஹேவியர் தட் ஹஸ் பிகம் த மேஜர் ஃபோக்கஸ் ஆஃப் அ பர்சன்ஸ் லைஃப் டு தி எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டீஸ். இந்த அடிக்ஷன் அடிக்ஷன் சொல்கிறது ஒரு பொருளாக இருக்கலாம், கஞ்சாவாக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், ஒரு ஃபோன் பேசுகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட சேட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு படம் பார்க்குறதா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், இல்லை ஒரு பொருள் வாங்குறது கொடுக்கறது துணி இப்படி எது வேணுமானாலும் இருக்கலாம். இதை குறித்து அங்கே சொல்லியிருக்குது, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மேஜர் ஃபோக்கஸ். மற்ற எல்லாத்தையும் விட பிரியமல்ல நல்ல காரியங்கள் சில இருக்கும், அது அடிக்ஷன் சொல்கிறது இல்லை. இப்போ எனக்கு ஊழியம் செய்யணும், எல்லாத்த விட ஊழியம் என்னுடைய மேஜர் ஃபோக்கஸ் ஊழியமாக இருக்கும். ஸோ என் ஆக்டிவிட்டி இல்லைன்னா என் ஆப்ஜெக்ட் அர சப்ஸ்டன்ஸ் ஒரு செயல்பாடு ஒரு பொருள், இது என்னுடைய மேஜர் ஃபோக்கஸ். மற்ற எல்லாத்தையும் விட இதான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் எது அடிக்ஷன் சொல்கிறோம்னா, தேட் இஸ் பிகன் டு ஹார்ம் தி இண்டிவிஜுவல் ஃபிசிக்கலி மென்டலி சோஷியலி. இந்த ஈடுபாடு என் சரீரத்தை கெடுக்குது, என் மனநிலையை கெடுக்குது, சமுதாயத்தில் என்னை கெடுத்து விடுகிறது, என்னுடைய நல்மதிப்பை கெடுத்துருது, என்னுடைய எதிர்காலத்தை கெடுத்துருது. அப்போ ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபாடு இருப்பது தவறல்ல. எனக்கு என்னத்தில் ஈடுபாடு இருக்குது? நல்ல வேதம் வாசிக்கணும், ஈடுபாடு இருக்குது. அந்த ஈடுபாடு ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ சோஷியலாகவோ சரீர பிரகாரமாகவோ மனநிலையிலையோ சமுதாயத்திலேயோ என்னை கெடுத்துறாது, அதற்கு பதிலாக என்னை பயனுள்ளவனாக மாற்றும். அதே போல் ஒரு வீடுபாடு, அதே போல் ஒரு வெறி, இந்த ஃபோன் பேசணும் ஃபோன் பேசணும் ஃபோன் பேசணும், இல்லை இந்த படம் பார்க்கணும் இந்த படம் பார்க்கணும் இந்த படம் பார்க்கணும், இல்லை இதை குடிக்கணும் 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 அப்படின்னு ஒரு வெறி இருக்குமானா, அந்த வெறி என் சரீரத்தையும் கெடுக்கும், என்னுடைய மனநிலையும் கெடுக்கும், என்னுடைய சமுதாயத்திலையும் என்னுடைய நிலைப்பாட்டை கெடுத்து விடும். இப்படிப்பட்ட ஒன்றை தான் அடிக்ஷன் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களை இன்னொன்று சொல்ல, அடிக்ஷன் இஸ் அ கண்டிஷன் தட் ரிசல்ட்ஸ் வென் அ பர்சன் இன்ஜஸ் இன்ஜஸ்னால் சாப்பிட்றது, இன்ஜஸ் அ சப்ஸ்டன்ஸ், எக்ஸாம்பிள் ஆல்கஹால் கொக்கைன் நிக்கோடைன், ஆர் என்கேஜஸ் இன் அன் ஆக்டிவிட்டி. வெறுமனே தண்ணி அடிக்கிறது மாத்திரை போடுறது மாத்திரம் அடிக்ஷன் இல்லை, என்கேஜஸ் இன் அன் ஆக்டிவிட்டிஸ் சம்திங் லைக் கேம்பிளிங், செக்ஸ், குதிரை பந்தயம், சூதாட்டம், இப்படிப்பட்ட செக்ஸ் ரிலேஷன்ஷிப், அது ஒரு ஆணோடு ஒரு பெண்ணோடு இல்லைன்னா சுய புணர்ச்சியாக, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை அடிமைத்தனப்படுத்தி விடுகிறது. தேட் கேன் பி ப்ளஷரபுள், அது ஆரம்பத்தில் ரொம்ப இன்பமாக இருக்கும், சீட்டாடுறது தண்ணி அடிக்கிறது இல்லைன்னா இப்படிப்பட்ட சில செயல்பாடுகள் ஆரம்பத்தில் ப்ளஷரபுளாக இருக்கும். பட் த கண்டினியூட் யூஸ் ஆர் ஆக்ட் ஆஃப் விச் பிகம்ஸ் கம்பல்சிவ், ஆனால் கொஞ்சம் போக 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 அந்த சீட் ஆடாமல் இருக்க முடியாது, அந்த படத்தை பார்க்காம இருக்க முடியாது, அந்த ஃபோனை எடுக்காமல் இருக்க முடியாது, அது கம்பல்சிவாக ஆகிரும். அந்த தண்ணி அடிக்காமல் இருக்க முடியாது, அது கம்பல்சிவாக மாறிவிடும். நான் செஞ்சே ஆகணும், அந்த ஃப்ரெண்டை பார்த்தே ஆகணும், அந்த ஃப்ரெண்டுகிட்ட பேசி ஆகணும், ஐயையோ அவன் ஃபோன் பேச மாட்டேக்கானே, ஏன் ஃபோன் பேசலன்னு தெரியலையே, டெய்லி ஒரு நைட்டில் ஸ்வீட் ட்ரீம்ஸ் மெசேஜ் அனுப்புவானே, இன்றைக்கி ஏன் அவன் மெசேஜ் அனுப்பலை, ஐயையோ ஐயையோ அவன்கிட்டருந்து வரணுமே அப்படிங்கிறது ஒரு நெருக்கமாக மாறிவிடும். அதனால் தப்பா அப்படின்னா தப்பா சரியா வேறு விஷயம், ஆனால் தட் பிகம்ஸ் கம்பல்சிவ் அண்ட் இன்டர்ஃபியர்ஸ் வித் ஆர்டினரி லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது என்னுடைய பொதுவான வாழ்க்கை காரியங்களில் இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிச்சிது, என்னுடைய படிப்பில் இன்டர்ஃபியர் பண்ணுது, என் வேலை வாய்ப்பில் இன்டர்ஃபியர் பண்ணுது, என்னால் முந்தைய மாதிரி படிக்க முடியலை, நான் முந்தையெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டில் வந்துட்டு இருந்தேன், எல்லாத்துலேயும் 90 அபோவ் எடுத்தேன், இப்போ என்னால் படிக்க முடியலை, என்னால் வேலைக்கு ஒழுங்காக போக முடியலை, என்னால் என்னுடைய வீட்டு கடமைகளை நிறைவேற்ற முடியலை, ஒரு நல்ல தகப்பனாக ஒரு நல்ல தாயாக இருக்க முடியலை, என்னுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் அது வந்து அஃபெக்ட் பண்ணுகிறது, என்னுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் அது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. இட் அஃபெக்ட்ஸ் மை ஆர்டினரி லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி சச் அஸ் ஒர்க் ரிலேஷன்ஷிப், பிள்ளைகளோடு உட்காந்து பேச முடியலை, மனைவியோடு பேச முடியலை, எங்கள் அப்பாவை பார்த்தாலே அப்படி விலகி போயிடுறேன், அப்படி குனிஞ்சிக்கிட்டே போயிடுறேன், எங்கள் அப்பாவை அவாய்ட் பண்ணுறேன், எங்கள் அம்மாவை அவாய்ட் பண்ணுறேன், ரிலேஷன்ஷிப்ஸ் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம், நம்முடைய ஹெல்த் அது அஃபெக்ட் பண்ணுகிறது, நம்முடைய
நம்முடைய ஹெல்த் அது அஃபெக்ட் பண்ணுகிறது. யூசர்ஸ் மே நாட் பி அவேர் தட் தேர் பிஹேவியர் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் காசிங் ப்ராப்ளம்ஸ் ஃபார் தெம்செல்ஸ் அண்ட் அதர்ஸ். தன்னால் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு எவ்வளவு கேடு என்பதை அவர்கள் உணராது இருக்கிறார். எப்படிப்பட்டுப்பட்ட அவர் அடிக்ஷனுக்குள்ளே வர்றோம், ஒரு ஏழு காரியங்கள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் யதார்த்தம் நான் சொன்னது போல் இன்றைக்கு அப்படி மாட்டிக்கொண்டிருப்பீர்களானா இல்லை மாற்ற நிலையில் இருப்பீர்களான்னா இன்றைக்காகலாம் ஆண்டவர் உங்களை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து உங்கள் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தட்டும். இல்லைன்னா மற்றவங்க பிள்ளைகளுக்கு மத்தியில், வாலிபர்கள் மத்தியில், பணித்தளங்களில் நீங்கள் மற்றவர்களுக்கு வேலை சொல்லிக் கொடுக்க பிரயோஜனமாயிருக்கும். லெவல் ஒன், லெவல் ஒன் வந்து எப்படின்னா ரிக்ரியேஷன், ரிஃப்ரெஷிங், ஸ்ட்ரெஸ் பஸ்டர், சோஷியல் எட்டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்களாம். தமிழில் காட்டுங்க. லெவல் ஒன் என்று சொல்லும்போது முதல்ல இது ஒரு பொழுதுபோக்கு, ரெக்ரியேஷன். நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்தால் அப்படி சும்மா மாலுக்கு சுத்த போனோம், நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து சும்மா அது ஒரு தம் அடித்தோம், ஒரு பஃப் தானே இதில் என்ன இருக்குது, அப்படி கொஞ்சம் அது ரிலாக்ஸேஷன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, அப்படி எல்லாமே ஜாலியாக பேசிட்டு கொஞ்சம் சேர்ந்து குடித்தோம், அப்படி அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம், இது ஜஸ்ட் அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர். இது ஒரு சமுதாய சோஷியல் எட்டிக்கெட், ஒரு சமூக இங்கிதம். எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கூட நான் மாத்திரம் குடிக்க மாட்டேன்னு சொன்னால் அது அசிங்கமாக இருக்குது. எல்லோரும் செய்கிறாங்க, எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு வர்றாங்க, இட்ஸ் ஒன்லி அ சோஷியல் எட்டிக்கெட். இதில் என்ன தப்பு இருக்குது, நம்ம பாஸ்டருக்கு வேறு வேலையே இல்லை, எல்லாத்தையும் தப்பு தப்புபார். பெரியம்மாலாம் என்னுடைய 21வது வயதில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், புதிதாக ஒரு பள்ளிக்கூட ஒரு நிர்வாகத்தில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். ஒரு நாள் என்னுடைய முதல்வர், என்னுடைய அந்த ட்ரெஷரர் பொருளாளர், அந்த நிர்வாகத்தினுடைய பொருளாளர், இன்னும் சில ஆசிரியர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பிரின்ஸ்பாலுடைய பர்த்டே எல்லோரும் லிக்க சொல்கிறாங்க. 21வது வயதில் நான் மாட்டேன்னு சொன்னேன், ஒரு இங்கிதம் இல்லாத ஒரு காரியம்தான் செய்தேன், ஆனால் என்னுடைய கொள்கையில் உறுதியாக நின்றேன். அதனால் உள்ள கனம் என்னுடைய வாழ்க்கையில் அன்றைக்கே நான் பார்க்க முடிந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நிறைய பேர் இதை ஆரம்பிக்கிறதே சோஷியல் எட்டிக்கெட், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து செய்கிறோம், இதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. 1982 ஹெப்சிமா பிறந்த அன்று ஆஸ்பத்திரியில் போய் குழந்தையும் தாயையும் பார்த்துவிட்டு வேலை விஷயமாக சர்ச் பார்க்கில் இருக்கிற அந்த மத சுப்பீரியரை நான் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ மவுண்ட் ரோட் போகும்போது அதுக்கு எதிரே இருந்த சர்ச் பார்க்கு எதிரே இருந்த அப்னா பஞ்சாப் என்ற ஒரு ஹோட்டலில் காஃபி குடிக்கிறதுக்காக போனேன். அங்கே ஒரு 5 பிள்ளைங்க, 2 டான்பாஸ்கோ பாய்ஸ், 3 சர்ச் பார்க் கான்வென்ட்டை சேர்ந்த பிள்ளைங்க, அவங்க யூனிஃபார்ம்லேருந்து தெரிந்தது. 5 பேர் அங்கே உட்காந்து கேலி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு காஃபி குடிக்கிறாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு டான்பாஸ்கோ பையன் அவன் காலை இப்படி மடித்து அந்த பிள்ளையுடைய தொடையில் வச்சுருக்கான். அவங்கெல்லாம் பினோஃபர் அணிந்திருக்காங்க, பினோஃபர் முட்டிக்கு மேலே இருக்குது. பிரியமாலே அந்த தொடையின் மேலே அவன் காலை வச்சு உட்காந்துட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ அங்கே பெற்றோர்லாம் பிள்ளைங்க ஸ்கூலில் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க. அன்றைக்கு அந்த ஹோட்டலில் உட்காந்து அழுது, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, நீங்கள் தான்ப்பா காப்பாற்றிக்கணும், எந்த பெற்றோரால் காப்பாற்ற முடியும். இப்போ அந்த 5 பிள்ளைகளுடைய பெற்றோர் நினைப்பா என்ன நினைத்து கொண்டிருப்பாங்க, எங்கள் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்கா, காலேஜுக்கு போயிருக்கிறா என்று சொல்லி. பிரியமல்ல, அந்த 5 பிள்ளைகள் மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட பிள்ளைகள் இங்கே இல்லவே இல்லை என்று சொல்ல முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? சோஷியல் எட்டிக்கெட் இல்லை, அந்த பார்ட்டிக்கு போகலான்னு சொல்கிறாங்க, நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? எல்லோரும் சியர்ஸ் சொல்கிறாங்க, சரி நாம தான் சொல்லாமல் இருக்க முடியுமா? திஸ் இஸ் லெவல் ஒன், திஸ் வேர் யூ ஸ்டார்ட், திஸ் இஸ் வேர் யூ ஸ்டார்ட். இப்போ லெவல் 2 என்னன்னு சொல்லி பார்ப்போம். லெவல் 2, டிசைரிங் த சப்ஸ்டன்ஸ், desiring that substance. அது வேணும் வேணும் வேணுங்கிற ஒரு ஆசை. ஃபீல் குட், ப்ரெஷரபுள், பியர் ப்ரெஷர். தமிழில் காட்டுங்க. பிரியமானவர்கள், 2வது கட்டம் அந்த பொருள் மேலே ஒரு விருப்பம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு ஃபோன் வச்சுருக்கிறாங்க, ஸ்மார்ட் ஃபோன். அந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்கள்கிட்ட காட்டுறாங்க, இந்த பாரு இந்த பாரு இந்த பாரு அவன் படத்தை பாரு அவன் படத்தை பாரு. சரி என்ன வேணாம்,
காட்டும் போது நான் எப்படி வேணான்னு சொல்ல முடியும், ஏ சும்மா பாருது என்ன பெருசாக ஃபஸ்ட் பண்ணிக்கிறேன், ஏ பாடுறா பெரிய சபைக்கு போய் போய் கெட்டு போய்ட்டு பாடுறது இல்லைன்னா இருக்கு நீ பார்க்குறேன். இப்போ எனக்கு ஒரு ஆசை வருது, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபோன் வேணும், எனக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் வேணும், எனக்கு அந்த மாத்திரை வேணும், அப்படி கொஞ்சம் தண்ணி போட்டால் தான் நல்லா இருக்கும். பிரியமானவர்களே, டிசைரிங் த சப்ஸ்டன்ஸ், குடித்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஐயோ அந்த ஃபோன் பாரு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னெல்லாம் என்ன இன்ஃபர்மேஷன்லாம் வருது அப்பா, சார் நல்லா இருக்கேன், ப்ளஷரபிள், அதில் ஒரு இன்பம் இருக்குது, பியர் ப்ரெஷர், வாங்கிக்கூடா இல்லைன்னா இருக்கு, எல்லோரும் வச்சுருக்காங்க, நீ மாத்திரம் என்னென்ன பழைய காலத்து ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்கிற. பிரியமானவர்களை, சமீபத்தில் ஒரு பையனை குறித்து கேள்விப்பட்டேன், அவன் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஃபார்மல்ஸ் போட்டு போகிறான், ரேக் பண்ணுறாங்க, ஏ நாங்களாம் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரோம் பாரு, நீ மாதிரி நல்லா ஃபார்மல்ஸ் போட்டு வர. பிரியமானவர்களை, பியர் ப்ரெஷர், நாங்கள்லாம் ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் என்று சொன்னார், பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் என்று சொன்னார், அவங்க எல்லாம் சினிமாவுக்கு போவாங்க, இந்த பைபிள் காலேஜில் படிக்கிற பாய்ஸ் சினிமாவுக்கு போகலன்னா கேள்வி பண்ணுவாங்க, என்னடா நீ பெரிய பரிசுத்தமா, இயேசுவே பாவம் இருந்த இடத்துக்கு தான்டா வந்தார், பாவிகளுக்கு தான் நேசித்து வந்தார், நீ பரிசுத்தமாக சினிமாவுக்கு வர மாட்டேன்னு சொல்கிறடா என்று பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவரை ப்ரெஷரைஸ் பண்ணினார்களாம். பிரியமானவர்களே, பியர் ப்ரெஷர், அதுக்கு பயந்து செய்கிறது, அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு இன்பம், அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணுறது, நாம் மாத்திரம் பெரிய பக்திமான் மாதிரி பிரிந்திருக்க முடியாது, அவங்களோட சேர்ந்து வாழணும் சொல்லுவோம், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னு ஒரு திருக்குறளை வேறு சொல்லிவிடுவாங்க, அதனுடைய பொருள் என்ன என்று தெரியாமல். இங்கிலீஷில் ஒருத்தன் சொல்லுவோம், இஃப் யூ கோ டு ரோம் யூ ஷுட் டூ அஸ் ரோமன்ஸ் டூ, எங்கள் காலேஜுக்கு வந்தோம்னா நாங்கள் செய்கிற மாதிரி தான்டா செய்யணும், நாங்கள் உடுத்துற மாதிரி தான்டா உடுத்தணும், இதான்டா இஃப் யூ கோ டு ரோம் யூ ஷுட் டூ அஸ் ரோமன்ஸ் டூ, ஜாக்கிரதை. அப்போ ஸ்டேஜ் லெவல் டூ, டிசைரிங் த சப்ஸ்டன்ஸ், அது வேணுங்கிற விருப்பம், அந்த மாதிரி ட்ரெஸ் வேணுங்கிற விருப்பம், அந்த மாதிரி லிக்கர் வேணுங்கிற விருப்பம், அந்த மாதிரி ஃபோன் வேணுங்கிற விருப்பம், அது கிடைச்சோன்னு ஒரு ஃபீல் குட், அதில் ஒரு இன்பம், மற்றவங்களோடு நான் ஐடென்டிஃபை பண்ணணும். லெவல் டூ, என்றைக்கு ஒன்னால் நீ தனித்து நிற்க முடியலையோ, பிரியமான ஒரு செத்த மீனுக்கும் உயிர் உள்ள மீனுக்குள்ள வித்தியாசம், செத்த மீன் நதி ஓட்டத்தோடு கூட போகும், உயிர் உள்ள மீன் நதி ஓட்டத்தை எதிர்த்து நீந்தும், நதியின் ஓட்டத்தை எதிர்த்து நீந்தும், அதில் தான் நீ செத்த மீனா உயிர் உள்ள மீனா என்றே தெரியும். பிரியமான லெவல் த்ரீ போவோம், இப்போ மூன்றாவது லெவல், எந்த ஒரு தவறானாலும் சரி, எந்த ஒரு அநியாயமானாலும் சரி, நீ எந்த லெவலில் இருக்கன்னு சொல்லி பார்த்துக்கோ, craving for feeling the need of, fear of missing it, restless in the absence, beginning of a withdrawal symptom, time pressure. தமிழில் பார்ப்போம், முதலாவது பிரியமானவர்களே, அதன் மேலே ஒரு பேரா வாஞ்சை, பேராஞ்சை, பெரிய வாஞ்சை, கிரேவ், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு அதெல்லாம் முடியாது, எனக்கு ஃபோன் எல்லாம் முடியாது, என்னால் அந்த மெசேஜ் பார்க்காமல் இருக்க முடியாது, என்னால் அந்த தண்ணி அடிக்காமல் இருக்க முடியாது, அது இருந்தால் தான் முடியும், இல்லை அப்படி நான் தண்ணி அடித்தா தான் என்னை வீட்லேயே ஒரு புருஷனாக மதிப்பாங்க, இது ஒரு சாக்கு, நான் தண்ணி அடித்தா தான் என் பிள்ளைங்க எனக்கு பயப்படுறாங்க, நான் தண்ணி அடித்தா தான் என் மனைவிட்ட என்னால் திருப்திப்படுத்த முடியுது, எனக்கு அது தேவை, இது இருந்தால் தான் என்னால் படிக்க முடியும், ஒரு கிரேவிங் ஃபார் ஃபீலிங் த நீட் ஆஃப், அது வேணும் எனக்கு, அது இருந்தால் தான் எனக்கு காலேஜ் போக முடியும், அது இருந்தால் அந்த பைக் இருந்தால் தான் என்னால் போக முடியும், பஸ்ஸில் போனால் போக முடியாதா, எல்லாம் பஸ்ஸில் போனால் சிரிப்பாங்க, பஸ்ஸில் போனால் கேலி பண்ணுறாங்க, சைக்கிளில் போனால் கேலி பண்ணுறாங்க, எனக்கு பைக் வேணும், ஃபீலிங் த நீட் ஆஃப் இட், அது இல்லாமல் முடியாது, நீ ஒரு அடிமைத்தனத்துக்கு நேராகி போய் கொண்டிருக்கிற, அது இல்லாமல் என்னாலே முடியும் என்று இருந்தால் நீ சுயாதீனம் உள்ளவன், அது இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அது இல்லாமல் வாழ முடியாதுன்னு நினைக்கிற பாரு, நீ ஒரு அடிமைத்தனத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறாய், இருக்கா நல்லது இல்லையா நல்லது, என்னால் வாழ முடியும்,
என்னால் வாழ முடியும். பிரியமானவர்களை, கிரேவிங் ஃபார், ஃபீலிங் த நீட் ஆஃப், ஃபியரிங் ஆஃப் மிஸ்ஸிங் இட், ஐயோ அது இல்லாமல் போயிடுமோ, அது இல்லாமல் போயிடுமோ, அது கிடைக்காமல் போயிடுமா, என்ன பண்ணலாம், எப்படியாவது எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி, ஃபீலிங் த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் இட், ரெஸ்ட்லெஸ் இன் ஆப்சன்ஸ், அது கிடைக்காதுன்னு அப்படியே ரெஸ்ட்லெஸ் ஆகிடும், அது கிடைக்கலையே ரெஸ்ட்லெஸ் ஆகிடும். இப்போ உதாரணமாக ஒரு சீரியல், அந்த சீரியலில் நீங்கள் ஹூக் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு சீரியல் பார்க்குறதுல அடிமையாயிட்டீங்க, 7:30 மணிக்கு அந்த சீரியல் வருது, 7:30 மணிக்கு அந்த சீரியல் வருதுனாலே அதுக்கு உங்களை அறியாமல் அந்த டைமில் ரெடியாக ஆரம்பிப்பீங்க, அது சீரியல் பார்க்கணும் சீரியல் பார்க்கணும் சீரியல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிறது மாத்திரம் இல்லை, அந்த நேரம் பார்த்து ஒரு அங்கிள் வந்துட்டாங்க, ஆண்டி வந்துட்டாங்க, வேண்டா குறைக்கும் மாமியார் வந்துட்டாங்கன்னு வச்சுக்க, செத்துச்சு. இப்போ பார்த்து வந்துட்டாங்களே, சாரிங்க நான் வரட்டுமான்னு ஃபோன் பண்ணேன், 7:30 மணிக்கு அங்க, 7:30க்கு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குங்க, 7:30க்கு வேண்டாங்க, சரி நான் ஏழு மணிக்கு வந்தேன், ஏன்னா 7:00 மணிக்கு வந்தேன், 7:30க்குள்ள போக மாட்டாங்கன்னு தெரியும், இல்லை இல்லை நீங்கள் ஒரு 8:30 மணிக்கு மேலே வாங்கலாம், நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன், ஏன்னா இதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, அந்த சீரியலில் நீ ஹூக் ஆகிட்டு அதை மிஸ் பண்ண நீ வில்லிங் இல்லை, அந்த ஃப்ரெண்டோட நீ ஹூக் ஆகிட்டு அதை மிஸ் பண்ண நீ வில்லிங் இல்லை, அந்த பழக்கத்தோடு நீ ஹூக் ஆகிட்டு அதை விடுவதற்கு நீ ஆயத்தம் இல்லை, அந்த படத்தை கிழிச்சு போட நீ ஆயத்தம் இல்லை, அதை டெலிட் பண்ண நீ ஆயத்தம் இல்லை, நீ அதோட ஹூக் ஆகிட்டு. நீங்கள் பாக்கியவான்களை இதை கேட்க உங்களை கொடுத்து வச்சுருக்குது, நான் சைக்காலஜி கிளாஸ் எடுக்கல, எப்படியாக நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று பேசுகிறேன், நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது, அப்படி மாட்டிக்கிருந்தால் உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து உங்கள் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் தான் பிகினிங் வித்ட்ராயல் சிம்டம் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக பிரியமானவர்களை அப்பா விட்டு அம்மா விட்டு கணவன் விட்டு மனைவியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்முடைய படிப்பில் மார்க் குறைய ஆரம்பிக்குது, வேலையில் சரியாக செய்யாமல் திட்டு வாங்குகிறோம், எல்லாத்துலேயும் ஒரு கிளைம் டவுன் வருது, நல்லா ஏறு முகமாக இருந்ததெல்லாம் இறங்கு முகமாக இருக்குது, பிஸ்னஸ் சரியாக செய்ய முடியலை, பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை, பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்லைடிங் ஆரம்பிக்கிறதெல்லாம் 4. பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சாப்பிடணும், இன்னும் செய்யணும், இன்னும் அது அதிகமாக தேவைப்படுது. நீ 4 இருக்கிறன்னு அர்த்தம், இன்னும் அந்த அடிமைத்தனத்தினுடைய உச்சம். 5, பிஹேவியர் சேஞ்சஸ் டெவலப், ஓவர் ஆக்டிவ் ஆர் அண்டர் ஆக்டிவ், நெக்லிஜென்ஸ் of responsibility, negligence of personal care. பிரியமல்ல, 5வது கட்டத்தில் நம்முடைய இண்டிவிஜுவல் வாழ்க்கையில் பிஹேவியரில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வருது, தேவையில்லாமல் கோவப்படுவோம், தேவையில்லாமல் சிரிப்போம், ரொம்ப ஓவர் ஆக்டிவாக இருப்போம், ரொம்ப ஓவராக மேக்கப் பண்ணுவோம், ரொம்ப சுறுசுறுன்னு இருப்போம், இல்லைன்னா ரொம்ப அண்டர் ஆக்டிவாக ரொம்ப சோம்பலாக காணப்படுவோம். பிரியமானவர்களே, ஹோம்ஒர்க் செய்ய மாட்டோம், வீட்டு படம் செய்ய மாட்டோம், ஆஃபீஸ்க்கு போகாமல் லீவ் போட்டு படுத்துருவோம், வீட்டில் நம்ம கணவன் மனைவியை கவனிக்க மாட்டோம், பிள்ளைகளை கவனிக்க மாட்டோம், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியில் நெக்லிஜென்ஸாக இருப்போம், நம்மையே கவனிக்க மாட்டோம், நம்மையே சரியாக கவனிச்சிக்க மாட்டோம், ஏதோ வந்தோன்னா அப்படியே சோம்பி உட்கார்ந்துக்கிட்டு வாழ்க்கையே ஒரு சோம்பலான வாழ்க்கையாக மாறிவிடும். இப்போ அடுத்த லெவலுக்கு போகிறோம், இதுதான் 6th level. பிரியமான, நீங்கள் மற்றவங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க, மற்றவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. இப்போ தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடுச்சு, எல்லையை மீறிடுச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியலை, அந்த பிள்ளை அந்த டிவியில் ஹூக் ஆகிடுச்சு. நீங்கள் டிவியை ஆஃப் பண்ணுங்கள், ஒரே கலாட்டாக நடக்கும், தரையில் படுத்து உருளும், தூக்கி ரிமோட்டை தூக்கி அடிக்கும், ஏன்னா அந்த டிவி ப்ரோக்ராமில் அது ஹூக் ஆகிடுச்சு, நான் செத்துருவேன், நான் எதா பண்ணிக்கிறேன், நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன், நான் ஓடி போகிறேன், எனக்கு இது கூட உரிமை இல்லையா, ஏன் அவ்வளோ சிம்டம், அந்த டிவி ப்ரோக்ராம் கட்டான உடனே, இல்லை அந்த வீடியோ கிரேம் பார்த்துட்டு அந்த ஃபோனை பிடுங்குங்க, அவ்வளவு தான் கீழே பிறண்டு உருண்டு, இது வீடா, இது நரகமாக, சுதந்திரமே இல்லையே, நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், எங்கே போகிறேன்னெலாம் டைலாக் வந்துடும். வெறும் குடிக்கு மாத்திரமில்லை, போதைப் பொருளுக்கு மாத்திரமில்லை, நீங்கள் எதில் ஹூக் ஆனாலும் சரி,
அதை உங்களை விட்டு விலக்கும் போது உங்களுடைய பிஹேவியர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்குது என்று சொன்னால் நீங்கள் அதிலே அடிக்ட் ஆகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். உங்கள் கையில் அந்த ஃபோனை பிடுங்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு பிஹேவியர் இருக்குது, அது இல்லாமல் உங்களால் வாழ முடியாது, உங்கள் பிஹேவியர் பேட்டர்ன் அதை அஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீ அதில் ஹூக் ஆகிட்டேன்னு அர்த்தம். காலையில் எழும்பின உடனே பைபிள் வாசிக்க தோணலை, ஜெபம் பண்ண தோணலை, உடனே ஃபோன் எடுத்து பார்க்க தோணுது யாராவது மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா, என் தேவன் எனக்கு என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் என்று உனக்கு வேதத்தில் பார்க்க தோன்றவில்லை, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குறிப்பாக அடுத்த செக்ஸில் இருக்கிறவங்க யாராவது அனுப்பியிருக்கிறாங்களா அதை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது, நீ ஏற்கனவே அதில் அடிக்ட் ஆகிவிட்டாய். அது உனக்கு ஒரு இன்பத்தை தருகிறது, அவங்க போட்டிருக்கிற ஸ்மைலி உனக்கு திருப்தியை தருகிறது, உடனே நீ ஆசைக்கு இன்னொரு ஸ்மைலியை போடுகிறாய், அது தவறா என்றால் தவறு அல்ல. என்றைக்கு உன் வேத வாசிப்பை விட, உன்னுடைய ஜபத்தை விட, உன் அப்பா மட்ட பேசுவதை விட, உன் கடமைகளை நீ செய்வதை, உன் ஹோம்ஒர்க்கை செய்வதை விட, உன் ஆஃபீஸில் உள்ள வேலைகளை செய்வதை விட, உன்னுடைய ஃபோன் உனக்கு முக்கியமாக இருக்கும் போது நீ பாவத்தில் விழுந்து விட்டாய். நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. உன் ஃபோனில் வர மெசேஜ் உனக்கு பைபிள் மெசேஜோட இம்பார்ட்டண்டாக இருக்கும்போது நீ எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போவா? நரகத்தின் வாசல் உனக்காக காத்திருக்கிறது தம்பி தங்கச்சி. உனக்கு பைபிள் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜபத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃபோனில் என்ன வந்திருக்கு பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீ எப்படி தன்னுடைய ராஜ்யத்தை சொந்தரிக்க முடியும்? ஹூக் ஆயிட்ட. அவருடைய நிலைமை தெரியுமா பிரியமானே? ஆறாவது நிலைமை, உங்க மாரல் கேரக்டர், நான் கேரக்டர் அஃபெக்ட் ஆகி சாதாரணமாக நீங்க செய்ய முடியாத காரியத்தெல்லாம் செய்திருக்கீங்க, அப்படி கீழே விழுந்து மற்றபடி அழமாட்டீங்க, அது ட்ரக்ஸ் கிடைக்கலன்னா திருட ஆரம்பிச்சுக்குவாங்க, வீட்டில் திருடுவாங்க, அப்பா மட்டும் திருடுவாங்க, வெளியே திருடுவாங்க, வழிப்பறி பண்ண ஆரம்பிப்பாங்க, பொய் சொல்லுவாங்க, எப்படியாவது எனக்கு அது வேணும், எப்படியாவது எனக்கு அது வேணும், சொல்ல தவறா நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மொபைல் ஷாப் ஓனர் ஒரு நாள் சொன்னார், ஒரு மதுரையை சேர்ந்த ஒரு சிறு தொழில் செய்கிறவர், அவருடைய மகனுக்கு ஒரு ஹாஸ்டலில் சேர்த்திருந்தார். அப்போது அந்த கடையில் சொல்லிட்டு போனார், என் மகன் ஏதாவது கேட்டால், ஏதாவது பொருள் கேட்டால் நீங்கள் கொடுங்க, நான் உங்களுக்கு அதை பே பண்ணிடுறேன், சின்ன சின்ன பொருள் கேட்டு சரின்னு சொல்லியிருந்தார். ஒரு நாள் அந்த பெண், எனக்கு ஒரு விலை உயர்ந்த மொபைல் வேணும், அந்த ஓனர் என்று சொல்ல ரொம்ப நல்ல மனுஷன் எனக்கு இந்த போன் வேணும் இல்லாம அப்பா சொல்லாம கொடுக்க முடியாது. நல்ல ஒரு குடும்ப பெண், மதுரையை சேர்ந்தவள், அந்த பெண் சொன்னாலாம், நீ என்ன யூஸ் பண்ணிட்டு போன் கொடு, என்ன ஒரு நாள் யூஸ் பண்ணிக்க ஃபோன் கொடு. அந்த பெண்ணுடைய பிடிவாரத்தை பார்த்து இவர் கடையை விட்டு வெளியே ஓடி வந்து விட்டார். இப்போ என்ன செய்யுமோ அந்த பிள்ளை தெரியாம கடையை விட்டு வெளியே ஓடி வந்து விட்டார். பதறிப்போ என்னிடத்துல சொன்னார், பெரியம்மாள் இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே வந்துட்டோம்னா ஒரு நிலையில் எது வேண்டுமானாலும் செய்ய ஆயத்தமாக இருப்போம் அந்த பொருளை பெற்றுக்கொள்வதற்காக. இன்னொரு நடந்த சம்பவத்தை சொல்ல முன்பு சொல்லியிருக்கேன், அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பத்திரிகை நிருபர், அவர் கிராமப்பிள்ளையாகி போகும்போது ஒரு மரத்தடியிலே ஒரு பெண் கசங்கின நிலையிலே கிடக்கிறான், அலங்கூலமான ஆடைகளோடு கூட, ஒரு அழுக்கு பெண். அந்த வழியை கடந்து போகும்போது அந்த அழுக்கு பெண் அவன் மேலெல்லாம் எறும்பெல்லாம் ஊறிக்கொண்டிருக்குது. அந்த பெண்ணுடைய வாயிலிருந்து மிக அழகான ஒரு ஆங்கிலத்திலே, வாட்டர், தண்ணி, தண்ணின்னு ஆங்கிலத்தில் சத்தம் கேட்குது. இவ்வளவு அழுக்கான ஒரு பெண் இவ்வளவு அழகான ஆங்கிலம் பேசுகிறாளே என்று பயந்துருக்கிட்டே போகிறாள். அவள் சாகர் நிலையில் தண்ணீர், தண்ணீர் என்று கேட்கிறாள்.
உடனே பக்கத்தில் இந்த கடைக்கு ஓடி போய் கொஞ்சம் தண்ணி குடுங்கன்னு கேட்குறேன். அந்த கடைக்காரன் சொல்கிறான், அது சனியை ரெண்டு மணி நாளில் அங்கே கிடைக்குங்க, உடம்பெல்லாம் வியாதிங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் தண்ணி தர மாட்டோம், எப்படி இன்றைக்கி நாளைக்கு செத்து போயிடும் அப்படிங்கிறான். இது ஐயோ கொஞ்சம் குடுன்னு சொல்லி கடைசியில் இந்த செரட்டை கொட்டாங்குச்சி கொட்டாங்குச்சியில் தண்ணி எடுத்து ஓடி வர்றார். அந்த பிள்ளைக்கு தண்ணி கொடுக்குறா, தண்ணி கொடுத்து இந்த பிள்ளை லேசாக பேச ஆரம்பிக்கிறது. அது கேரளாவை சேர்ந்த ஒரு பெண், ஒரு பெரிய இராணுவ அதிகாரியுடைய மகள். அவள் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு ட்ரக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரக்ஸுக்கு அடிமை ஆகிறா. முதல்ல ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அப்புறம் ட்ரக்ஸுக்கு காசு கேட்க ஆரம்பித்தாங்க. காசு இல்லை, அப்பாட்டை வந்து திருட ஆரம்பித்தாள். வீட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருடி கொண்டு கொடுக்க ஆரம்பித்தாள். பெரிய மலை ட்ரக்ஸுடைய விலை கூட்டிக்கிட்டே போச்சு. அந்த ட்ரக்ஸ் இல்லாமல் இவளால் இருக்க முடியலை. ஒரு காலகட்டத்தில் மற்றவருடைய இச்சைக்கு அவள் இணங்க வேண்டியதாக இருந்தது. அப்படி அவள் விரும்பின அளவுக்கு ட்ரக்ஸ் கிடைக்கல. கடைசியில் அந்த ட்ரக்ஸ் வேணும்னு சொன்னால் அவள் தன்னுடைய சரீரத்தையே கொடுக்க வேண்டும் என்ற நிலை வந்தது. சுருக்கமாக சொல்லுகிறேன், மும்பைக்கு கடத்தப்பட்டால் மும்பையில் உள்ள விபச்சார விடுதியிலே ஒரு நாளைக்கு 10-12 பேர்களாலே அவள் பயன்படுத்தப்பட்டாள். உடம்பெல்லாம் வியாதியானது, கசக்கி போட்ட மலராக தூக்கி எறிந்தார்கள். அந்த இராணுவ அதிகாரியினுடைய மகள் வீட்டுக்கு திரும்பி போக மனது இல்லாமல், குடும்பத்துக்கு ஒரு கேவலத்தை உண்டாக்க விரும்பாமல் அவள் அப்படியே தனியாக அங்கங்கா நடந்து போகிறாள். கடைசியில் ஒரு கிராமத்தில் முடியாத நிலையில் கீழே விழுந்து கிடந்தான். அப்போ தான் இந்த நிருபர் சந்திக்கிறான். நிருபர்கிட்ட இந்த கதையை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு பெண்கள் காப்பகத்தில் தொடர்பு கொண்டு அவங்களை கூட்டு வரலான்னு ஒரு போகிறாரு. அந்த காப்பகம் அன்னை திரேசா அவர்கள் குழுவினர்கள் நடத்தப்பட்ட ஒரு காப்பகம். அங்கே போய் அவங்கள வேனில் கூட்டி கொண்டு வருகிறார். அதற்குள்ளாக அந்த பெண் மறித்து போனாள். அந்த பெண்ணுக்கு நடந்து இங்கே இருக்கவும் யாருக்கும் நடக்காதா? நடக்கக்கூடாது என்பதற்காக பேசுகிறேன், நடக்காது என்று சொல்ல மாட்டேன். நடக்கக்கூடாது என்பதற்காக பேசு. எந்த ஒரு காரியத்தில் அடிமைத்தனத்தில் போவோம் என்று சொன்னால் அதிலிருந்து நம்மால் வெளியே வரவே கடைசி நிலை. பிரியமானவர்களே, கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஹெவி வித்ட்ராவல் சிம்டம்ஸ். அப்பாட்ட பேச இஷ்டம் இல்லை, அம்மாட்ட பேச இஷ்டம் இல்லை, மனைவிட்ட பேச முடியல, ஹஸ்பண்ட் பேச முடியல, ரூம் அடிச்சு தனியாக இருக்கணும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம், ரிலேட்டிவ்ஸ் வேண்டாம், யாரையுமே பார்க்க இஷ்டம் இல்லை, வேலைக்கு போக இஷ்டம் இல்லை, எல்லாத்துலேருந்து ஒரு வித்ராவல் சிம்டம் வர ஆரம்பிக்கும். பிரியமான முற்றுமாக சிதைந்து போவோம். டோட்டலி ரூயின். இப்போ தான் விக்டிம் ரியலைஸ் பண்ணுறான், ஐ மஸ்ட் கம் பேக், எப்படியாக எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று நினைக்கிறான். பிரியமானுடைய கட்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ அவனாலே வர முடியவில்லை. இதுதான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், உளையான சேற்றிலே மாட்டிக்கொண்டிருக்கு. உளையான சேற்றிலே கால் மாட்டிக்கிடுச்சு, என்னால் வெளியே வர முடியாது. ஆரம்பத்தில் சொன்ன இதெல்லாம் என்ன, இஃப் ஐ வாண்ட் டு ஸ்டாப் ஐ கேன் ஸ்டாப். இல்லை, நம்மகிட்ட தாங்க இருக்குது, நம்மகிட்ட தான் இருக்குது. இன்னைக்கு ஒன்னால முடியலை, தெருவில் விழுந்து கிடக்கிறேன், கசக்கி போட்ட மலரா போயிட்டேன், 4 பேர் சூப்பி போட்ட பணங்குட்டியாக வாழ்க்கை மாறிடுச்சு. எல்லாரும் ஒன்று டேஸ்ட் பண்ணி இன்னைக்கு துறை போட்டுட்டாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று துடிக்கிறாய், அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கல. உன் நிமித்தம் குடும்பத்தில் அவமானம், பிள்ளைகளுக்கு அவமானம், தெருவில் அவமானம். வந்து சொல்கிறாங்க, அவங்க அப்பா அங்கே விழுந்து கிடக்கிறாரு, கேட்க முடியலை. அந்த அம்மா கதறல, சனி சனியை போனால் போட்டுன்னு விட முடியலை. யா என்ன யார் விடுவிப்பா? உழையான சேற்றில் மாட்டிக்கிட்ட கதறான். பிரியமான பிள்ளை, ரிஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போகிறாங்க, சீர்திருத்த நிலையங்களுக்கு போகிறாங்க, முன்போட மோசமாக திரும்பி வர்றாங்க. வந்தால் திரும்பி வந்தால் சில திரும்பி வராமல் அங்கேயே மறித்து போகிறார். என்னை யார் விடுவிக்க முடியும்? என்னால் யார் என்னை இதிலிருந்து விடுவிக்க முடியும்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அந்த லேகன் பிசாசு பிடித்தவனுடைய கதையை முழுமையாக இதோடு ஒப்பிட்டு உங்களோடு சொல்ல வேண்டும். 7 நிலைகளும் அவனுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன். நேரம் இல்லை, ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து முடிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் நேற்று நான் தியானித்து கொண்டிருக்கும் போது எரேமியா 17:14 கர்த்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவே. கர்த்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவே. என்னை ரட்சியும் என்னை விடுவியும்
அப்பொழுது நான் விடுவிக்கப்படுவேன். நீர் மாத்திரமே என்னுடைய துதி ஐயா, நீர் மாத்திரமே என்னுடைய துதி, எனக்கு வேறு வழி இல்லை. கத்தர் விடுவித்தால் விடுதலை, வேறு வழி இல்லை. நிர்குணமாக்கினால் நான் குணமாகி எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது தப்பு இல்லைங்க, எல்லாமே சரியாக இருக்கு, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எல்லாம் உங்களுக்கு தகுதியாக இருக்கு, மற்றவங்களுக்கு தகுதியாக இருக்கலாம். அந்த சேட்டிங் மற்றவங்களுக்கு தகுதியாக இருக்கலாம், அந்த ஹாய் பாய் மற்றவங்களுக்கு தகுதியாக இருக்கலாம், வலிவுப்பிலே உனக்கு தகுதியாக இருக்கு. எல்லாத்தையும் அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அந்த வல்லமை, அந்த தீய வல்லமை உன்னை மேற்கொள்ளாது இருக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் மாத்திரம்தான் உன்னை காக்க முடியும். அதுக்கு ஒரு பவர் இருக்கு, சேட்டிங்க்கு ஒரு பவர் இருக்கு, டேட்டிங்க்கு ஒரு பவர் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறதுக்கு ஒரு பவர் இருக்கு, ஒரு கிக் இருக்கு. அப்படி எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக அப்படி பீச்சுக்கு போனால் நல்லா இருக்கும், பீச்சுக்கு போனால் நல்லா இருக்கும். ஒரு காலகட்டத்தில் போகாமல் இருக்க முடியாது என்ற நிலை வரும். என்னை குணமாக்க அப்பொழுது குணமாமே. நம்ம எல்லாரும் இருக்கிறதுல எளிமை நிற்போம். என்னுடைய கர்த்தர் எனக்கு நேற்று கொடுத்த வார்த்தை பாகத்தோடு ஆயத்தப்படுத்தது எவ்வளோ சரீரம் எளிமையா. ஆனாலும் தேவ அன்பு நெருக்கி ஏவினது. நேற்று உபவாச ஜபத்தில் இருக்கும் போதே இந்த வார்த்தைகளை பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. இந்த உடையான சேற்றில் யாராவது மாட்டியிருந்திருக்கலாம், அது இல்லாமல் முடியாது. அது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குது. சும்மா வீட்டில் போர் அடிக்குது, சர்ச்சு சர்ச்சுனா போர் அடிக்குது. சர்ச்சு முடிஞ்சு போன உடனே ஃபோனை பார்க்கணும். பெரியவன் அந்த காலத்துலலாம் வெத்தலையில் சின்ன போய் தடவிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஃபோனை தடவிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உலகத்தில் நம்ம அடிமையாக்குது, நம்ம சர்வத்தை கெடுக்குது. நிறைய பேர் இதை அடிமைத்தனே நினைக்க மாட்டேங்கிறோம். குடும்பம் கெட்டு போகுது. கணவன் ஃபோனை பிடிக்கிட்டான்னு சொல்லி சமயத்தில் பேப்பரில் பார்த்தேன். ஒரு பெண் மாடியிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கொண்டான். உண்டே வந்து கணவன் ஃபோனை பிடிங்கிட்டான். சும்மா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன், ஃபோனை பிடிங்கிட்டாங்கிறதுனால காரணம் தெரியுமா? கூப்பிட்டு அதோட சிறைப்பட்டு விட்டேன். அடிமை தான் ஃபோனை பிடிங்கிட்டு அதுக்கு சாகனேன். செய்தியில் கேட்டு பிரியமான உலகத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இந்த ஆண்டவர்களோடு பேசியிருப்பார். ஒரே ஒரு வார்த்தை சொன்ன ஆண்டவரே என்னை குணமாக்கு, நான் குணமாவே. வேதனையோட சொல்றேன் பிரியமானவர், ஆண்டவரே என்னை குணமாக்கு, நான் குணமாவே. என்னை விடுவியும், நான் விடுதலை ஆவேன் ஐயா. பிள்ளைகளுக்காக செப்பீங்க, பிள்ளைகளுக்காக செப்பீங்க, குடும்பத்துக்காக செப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலையும் குடி, போதைப்பொருள், பாலின்பம், செக்ஸ் பிளஷர், எதுலேயும் அடிமையாக பாவத்தை விட்டு விலகுங்க. அநியாயக்கார் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. அநியாயக்கார் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. நீ ஞானஸ்தானம் பெற்றனால, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றனால, நீ சபைக்கு வர்றதுனால, தசமபாகம் கொடுக்கறதுனால பரலோகத்துக்கு போயிடலாம். தயவு செய்து ஏமாந்துறாங்க. இன்னைக்கு அநேக சபைகளில் பாவத்தை குறித்து கண்டித்து புணர்த்துவதே இல்லை. ஏன்னா ஆட்கள் இடையில் வாங்கலாம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தரிசனம் உத்தமமான ஒரு கூட்டத்தை அவருக்கு என்று ஆயத்தப்படுத்தபடியாக. யாரு இடர விரும்பவில்லை, நீ ஒருவராக இடர விரும்பவில்லை. ஆனால் ஒருவரையும் பிரியப்படுத்தும்படியாக அல்ல, உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக அன்பினாலே பேசு. எல்லாரும் ஜெபத்தில் ஆயத்தமாக. இந்த காலையில் ஒரு ஏழு குறிப்புகள் எப்படி விடுதலை ஆகணும்னு கற்றுக் கொடுத்தாரு. சொல்றதுக்கு ஆங்கில ஆராதனையில் நேரம் இல்லை, தமிழ் ஆராதனையில் நேரம் இல்லை. கற்று சித்தமாக அந்த குறிப்புகளை மாலையிலே நான் சொல்லி உங்களுக்காக விடுதலை ஆராதனையிலே ஜெபிப்பேன். பெரிய மாதிரி ஜெபத்தோடு கூட வாருங்கள். எங்கள் இருதயத்தை பாரத்தை ஏக்கத்தை தேவன் அறிந்திருக்கிறார். எல்லாரும் ஆயத்தமாருங்க. நமக்காக பாஸ்டர்மா பாரத்தோடு இரவும் பகலும் உங்களுக்காக கண்ணீர் விடுகிறார். அந்த கண்ணீரோடு கூட அவர்கள் ஜெபிப்பார்கள். ரெண்டு காரியம், பெரியமல சிறு பிள்ளைகள் மத்தியில், வாலிப பிள்ளைகள் மத்தியில், ஊழியம் செய்கிறவங்க, பள்ளியில் கல்லூரியில் பணி செய்கிறவங்க, இந்த செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்துக்கொண்டு போங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவர்கள்
விடுதலை பாஸ்டர்மா ஜெபிக்கும் போதே பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்.